மறக்காம கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பொதுவாகவே தல தளபதி அப்படிங்கும்போது அவங்களோட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டும் சரி, அவங்களோட ஒர்க் பண்ண கோ ஆர்டிஸ்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே அவங்களை பத்தி ஏதாவது விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது நமக்கு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். பிகாஸ் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பண்றாங்க, யாருக்கு நல்லா கிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி தெரிஞ்சுக்க நமக்கு ஆர்வம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் இல்லையா. அந்த வகையில் நம்ம தலை அப்படின்னு எடுத்தும்போது ரொம்ப சிம்பிளான பர்சன். அதையும் தாண்டி அவருக்கு ஒருத்தர் பிடிச்சதுதான் அவங்கள வேற லெவலில் கவனிப்பாரு அப்படிங்கிற டவுட்டே இல்லைங்க. ஸோ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிரியாணி பண்ணி போடுறது, கிஃப்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அவங்க எல்லாத்தையும் அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவார். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைரக்டர் வந்து சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டைரக்டர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம தலை வச்சு வாலி படம் எடுத்து நம்ம எஸ்ஜி சூர்யா தான். ஸோ எஸ்ஜி சூர்யா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்கள் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. வாலி படத்தோட கதை கேட்டு இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன காரணம்னா அந்த கதையே பிடிச்சி போனதால ஒரு பைக் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் படம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சு ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்த உடனே ஒரு கார் ப்ரெசென்ட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கவே சந்தோஷமாக இருக்கு இல்லையா. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ரஜினி 168 எல்லாத்துக்குமே தெரியும், பயங்கர ஆர்வமாக இருக்காங்க. இப்போ தர்பார் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட், தர்பார் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி 160 டாபிக் வந்து ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக ஒரு லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச மாதிரி ரிதேஷ் பயக்கத்தில் ரஜினியோட முதல் முறையாக அவங்களோட இணைஞ்சு பண்ணுற நெக்ஸ்ட் படம் தான் தலைவர் 168. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இணைஞ்சு மீனா, குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், சூரி, சதீஷ் போன்ற நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நடிகர் லிஸ்ட்டில் இப்போ ஒரு நடிகரும் சேர்ந்திருக்காங்க. ஸோ யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, நம்ம சித்தார்த்து தான். ஸோ சித்தார்த் அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்ட், ரொம்ப அழகாக தான் நடிப்பார் அண்ட் நல்ல சூப்பர் டூப்பர் ஆக்டிங் டேலண்ட் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த படத்தில் இணைய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. ஸோ எவ்வளோ ஒரு உண்மை அப்படி நம்ம எல்லாத்துக்குமே தெரியல. ஸோ பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும் அவங்க சில இந்த ஒஃபிஷியல் அப்படி தர வரைக்கும். ஸோ இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். அது என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உலகநாயகன் அவர்களோட இந்தியன் 2 படத்திலும் சித்தார்த் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டாக்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நியூஸாக வந்திருக்கு, இது உண்மையான நியூஸ் அப்படிங்கிறது அவங்க சரி இந்த ஒஃபிஷியலாக வந்து நம்மளால் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ தலைவர் 168க்காக நான் அவளை காத்துட்டுருக்கேன். பிகாஸ் ஒரு சப்ஜெக்ட் நம்ம சிறுத்தை சிவா அப்படிங்கிறது ஒரு வில்லேஜ் சப்ஜெக்டாக இருக்கும். ஸோ அந்த வில்லேஜ் சப்ஜெக்ட்டில் மறுபடியும் நம்ம தலைவர் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா. ஸோ நான் ரொம்ப அவளை காத்துட்டுருக்கேன், நீங்கள் எதுவும் காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாபா, டேக் கேர் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன்.